சிம்பிளி வேஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேரம் சரியாக அதிகாலை 4:15. இந்த ஷோவோட கடைசி பாட்டு நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு குட்டி லவ் பைட் சொல்லிட்டு நான் கிளம்புவோம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஒரு அளவு அழகான சொல்டா. டேய் எங்கடா இருக்க? லேட் ஆகிடுச்சுடா, வந்துட்டு இருக்கேன். டேய் மயிரே, எல்லாம் வந்துட்டோம், உனக்காக தானே வெயிட்டிங். சீக்கிரம் வா. சரிடா, ஓகே, வந்துட்டு இருக்கல. சரி மச்சான், மதி வந்திருக்கா. வரட்டும், அதுக்கு என்ன இப்போ? இல்லைடா சொல்கிறேன். எனக்கு புரியல, என்ன ட்ரை பண்ணுறீங்க நீங்களாம்? ஆ சரி சரிப்பா சரிப்பா, நீ நீ கிளம்பிப்பா, பேசிக்கலாம். சரி, தயவு செஞ்சு ஃபோனை வை. புரிஞ்சிக்கவே மாட்டியா? காலைல 7 மணிக்கு கால் பண்ணிட்டு உடனே வானா எப்படி வர முடியும்? ஒர்க் முடிச்சு செம்ம லேட். உனக்கு எங்கே புரிய போகுது? சரி என்னமோ பண்ணு. சரி, உனக்கு பிடிக்கலனா நான் வரல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் போய். How are you? ரொம்ப நேரம் ஆச்சோ? சும்மா இரு, கடுப்பேத்தாத. நான் என்ன பண்ணுறது? எதுவாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். கடைசி நேரத்தில் கால் பண்ணிட்டு வானா என்னால் எப்படி வர முடியும்? உன்னோட மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அலைவிக்காத மாதிரி. இப்போ என்ன ஆச்சு? நம்ம மீட் பண்ணி 1 மந்த் ஆச்சு, தெரியுமா? இப்பயும் விட்டால் உனக்கு கையிலே பிடிக்க முடியாது. காலில் என்னால் ஏஞ்சி கூட முடியல, செம்ம தலைவலி. புரிஞ்சுக்கோடா, எனக்கும் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, பாரு எப்படி உழைச்சி உழைச்சி அழைச்சி போயிட்டேன்னு. காமெடி பண்ணிட்டுருக்காரு. சரி, எனக்கு பசிக்குது, ஆர்டர் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்க? சிக்கன் பிட்ஸா வித் கிரன்ச்சி ஃப்ரைட். உன்னை யார் கிரன்ச்சி ப்ரேப் பண்ண சொன்னா? உனக்கு பிடிக்கும்னு நினச்சேன். ஏன் பிடிக்காதா? அது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வெனிலா கப்பச்சுன்னு தான் பிடிக்கும். இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி இல்லை மதி, ரொம்ப மாறி. ஹலோ, ஆ வெள்ளா இருக்கேண்டா. ஆமாம், ஃப்ரெண்டோட. ஓ, எல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்களா? வந்துடுறேன்டா, லஞ்சில் வந்துடுறேன். ஓகேடா, பாய். சொல்டா. என்ன சொல்டா? இங்கே ஒருத்தன் பேசிகிட்ருக்கேன், கால் வந்தால் எக்ஸ்கியூஸ் கேட்டு அட்டன் பண்ணணும்னு ஒரு பேசிக் மேனஸ் கூட தெரியாதா? இதில் என்ன இருக்குது? கால் வந்துச்சு, அட்டன் பண்ணேன், இப்போ இது ஒரு தப்பா? இப்போ மட்டும் இல்லை, காலில் பேசும்போது இப்படி தான். நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன், என்னை சடனாக ஹோலில் போட்டு நீ செகண்ட் கால் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டுருப்பேன், நான் வெயிட் பண்ணிருக்கணும். நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நீ சண்டை பண்ணுன்னு ஒரு முடிவோடு வந்திருக்க, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு. டைரெக்டாவா? சண்டை போட மாட்டல, நீ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேர் என்ன? ஆ, அசோக். அவர் இல்லாமல் ஒரு போஸ்ட் கூட போடுறதில்ல போல, ரொம்ப முக்கியமாயிட்டாரோ? இவ்வளோ நாள் இந்த டவுட் தான் இல்லாமல் இருந்துச்சு. அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா, கலீக், அவ்வளோதான். மொதல் ஃப்ரெண்டுன்னு சொல்வீங்க, அதுக்கப்புறம் பாய் பெஸ்டின்னு சொல்வீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? நான் மதி ஃபோனில் தான் இப்போ பாரு இதே சொல்லி சண்டை போடுறேன்னு பார்த்தா, நேரில் வந்து அதே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் நீ முன்ன மாதிரி இல்லை மதி, ரொம்பவே மாறிட்டேன். ஹே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மாறிட்டேன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன நான் மாறிட்டேன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட? நமக்குள்ளே முன்ன மாதிரி அந்த லவ் இல்லை. கூட சிரித்து பேச மாட்டேங்கிறேன், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். எப்பவுமே நான் தான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், நான் தான் கால் பண்ணுறேன்.
சாப்பிட்டியா தூங்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நீ மாதிரி நீ கூட பேசிட்டு நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கேட்டா உடனே சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதான்னு சொல்லுவேன். தப்பா எடுத்துக்காத, ஓப்பனா சொல்லணும்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நான் மட்டும்தான் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு லவ் பண்ணிருக்கணும்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர, இப்படிலாம் இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் 3 மாதத்தில் இப்படியே சண்டை போட்டு பிரிஞ்சிரும்னு சொல்ல வர, அதுக்காக நம்ம இப்போவே பேசி சார்ட் அவுட் பண்ணோம்னு சொல்கிறேன். மரம் புரியுது. சரிப்பா அப்படியே வச்சுக்கோ. இந்த சில்ட்ர சண்டைலாம் நீ ஃபோனில் பேசுகிறப்ப சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிக்கோ. எங்கள் வீட்டில் அதை விட பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை சொல்ல தான் நான் இங்கே ஒன்று வர சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். ஓ, அப்போ ஒரு பிளானோட தான் வந்திருக்கு போலையே. ரே, என்னை கோவப்படுத்தி பார்க்காத. ஓகே சரி. என் கசின் பிரியா இருக்கால, அவள் லவ் பண்ணுற பையனோட லாஸ்ட் வீக் பேக் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். இதனால் எங்கள் வீட்டில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. எங்கள் வீட்டில் நானும் என் கசின் மட்டும்தானே. ஸோ எங்கள் வீட்டில் பயந்துட்டு எனக்கு உடனே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, பார்த்துட்டாங்களா? இப்பெல்லாம் சுற்றி ஒழிச்சு பேசாமல் கொஞ்சம் டைரெக்டாக சொல்கிறியா? நம்ம விஷயத்தை என் வீட்டில் பேசுகிறதுக்கு எனக்கு 2-3 மந்த்ஸ் டைம் கொடுப்போது. எதுக்கு 3 மந்த்ஸ்? இப்போவே பேசலாம்ல. தேங்க்ஸ் ப்ரோ. ரே, எங்கள் வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு உனக்கே தெரியும். என்னை வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்ப மாட்டாங்க. முதல்ல அந்த மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த கேன்சல் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த வீட்டில் அப்பா கிட்டே பேசுகிறேன். ஓகே, எதுவும் வேண்டாம்னா? எனக்கு புரியல. டைம் கிடைக்கிறப்ப நானே காலோ டெக்ஸ்டோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு மீட்லாம் பண்ண வேண்டாம், நமக்காக நம்ம தானே சேஃபாக இருக்கணும். ஓ, அந்த மாதிரி. சரி, நீ சொல்கிற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ண வேணாம், அடிக்கடி மீட் பண்ணிக்க வேணாம், கால் பண்ண வேணாம். அப்படியே நீ என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன். உன் கல்யாணத்துக்கு நான் வந்து மை வச்சு நான் என்ன தியாகி ஆயிடணுமா? அந்தாலும் நான் கிடையாது. டேய், லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற? போட முடியுமா முடியாது? முடியாது. அப்போ நானே பேசுகிறேன். ஃபக் யூ ரே. ஓகே. ஆ சொல்லு அசோக். ஹலோ மதி, நாளைக்கு நைட்டு ரெடியா ரெடி. போன வாரம் போனோம்ல, அதே பக்கு தான் போகிறோம். கௌதமோட ஆள் வரலன்னு சொல்லிட்டா, ஸோ மோஸ்ட்லி அவனும் வரமாட்டான். ஸோ மோஸ்ட்லி நீ நானும் மட்டும்தான். உனக்கு ஓகே இல்லை? ஹலோ இருக்கியா? ஹலோ மதி. ரே ரே ப்ளீஸ், எதுவும் நீ தேவையில்லாத எதுவும் இமேஜின் பண்ணாத. இப்போ நான் எது பேசினாலும் உனக்கு தப்பாக தான் புரியும். இப்போ மட்டும் தெருவில் ஒரு இடம் தானே திரும்ப சொல்லியிருப்பாரு, ஓல் விடுவாரே விடுவார் பெண்மணி, உன்னை போல ஓல் விட்டு யார் கலட்டி விடுவார். நல்லா இருக்குல்ல? இப்போ நீ எப்படி பிஹேவ் பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனாவும் நான் கிளம்புறேன். நான் உன்ட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். நான் உன்ட்ட பேசிடுறேன். நான் உன்ட்ட பேசினதுக்கப்புறம் நீ கிளம்ப. முடியாது. இப்போ நீ ஏஞ்சி போனா நான் தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணுவேன். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். மதி, உனக்கு எனக்கு கழட்டி விடணும்னா என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கணும். அதை விட்டு இப்படி கேவலமாக பொய் சொல்லி மாட்டிருக்கக்கூடாது. உன் மரியாதை நீயே கெடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன். எங்கே வேணால் போ, யார் கூட வேணாலும் ஊர் சுற்று, எவனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, எவன் கூட வேணாலும் படு. எனக்கு இனிமேல் அதை பற்றி 1 மைல் கவலையும் இல்லை. இது முடிஞ்சு மதி, யூ கேன் லீவ் நவ். வெயிட்,
நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? அப்ப என்ன பிச்சுன்னு சொல்ல வரியா? இவ்வளவு நாளா தெரியல, இப்ப தெரியுது. மாதிரி டாக்ஸிக்கான பர்சன் கூட இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப்பும் டாக்ஸிக்கா தான் இருக்கும். என் மூஞ்சில மிளிக்காத ப்ளீஸ். உன்னை ஏஞ்சி போன்னு சொன்ன எனக்கு மண்டைக்கு ஏறுது. கிளம்ப. இது ஒன்றும் அப்ப வீட்டு காசு கிடையாது. நான் தான் பே பண்ண, நீ தான் கிளம்பணும். எடுத்துட்டு கிளம்பு. ப்ரோ, ஒரு வெனிலா கேப்பச்சினோ. யா ஏய், கிளம்பு. அவள் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அவளை இழந்துடுவனான் ஏதோ தெரியாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன். எதுவும் வேலைக்கு அவளை. அவன்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரே விஷயம்தான். ஆனால் ஈகோ இவ்வளோ விஷமான தடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ அவன் என் முன்னாடி வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. நான் தான் தப்பு பண்றேன். எனக்கு தான் மெச்சூரிட்டியே இல்ல. நான் தான் லூசு மாதிரி. எங்க இருக்க, என்ன பண்ற? குட் மார்னிங், குட் நைட், லவ் யூ, மிஸ் யூ. உன்னை டார்ச்சர் பண்ற. உன்கிட்ட பேசாம என்னால தூங்க முடியாது. என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவும் என்னால முடியல.